நாம் இன்றைக்கி தலையில் வரக்கூடிய பொடுகு, ஹேர் ஃபால், ஒயிட் ஹேர், இது எல்லாத்துக்குமே ஒரே தீர்வு தரக்கூடிய ஒரு ஹெர்பல் ஹேர் ஆயில் தான் வீட்லேயே எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஹெர்பல் ஹேர் ஆயிலை நம்ம வீட்லேயே சுலபமாக செஞ்சிடலாங்க. இந்த ஆயிலை தயார் பண்ணுறதுக்கு எங்கள் வீட்டில் இருக்க செடியிலிருந்தே தான் எல்லா பொருட்களையுமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த செடிகளெல்லாம் நம்ம வீட்டில் வளர்க்குறது ரொம்ப ரொம்ப சுலபந்தான். வாங்க இந்த ஹெர்பல் ஹேர் ஆயிலை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ப்ராசஸ்ஸே இது தாங்க. ஆலிவேராவை எடுத்துக்குங்க, சைடில் இருக்கிற முள்ளெல்லாம் எடுத்துட்டு மேல் தோலை மட்டும் எடுத்துட்டு ரெண்டாக இந்த மாதிரி கட் பண்ணிக்குங்க. இது வந்து ஒரு நாள் முன்னாடி நைட்டே நான் இதை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இதை இந்த மாதிரி நடுவில் கீறி விட்டுக்குங்க. நல்லா இந்த மாதிரி கீறி விட்டதுக்கு அப்புறமா இந்த ரெண்டு பீஸ்லேயும் நம்ம சில பொருட்களை வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பீஸில் நான் வெந்தயத்தை தான் வைக்க போகிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை இதுக்குள்ளே உங்களால் எந்த அளவுக்கு உள்ள உங்களால் அழுத்தி வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு உள்ள எல்லாத்தையுமே அழுத்தி வச்சுருங்க. இந்த ஆலிவேரா ஜெல்லோட இந்த வெந்தயம் நல்லா ஒரு நாளைக்கு ஊறணும். அப்போ தான் இதோட பெனிஃபிட் நமக்கு முழுமையாக கிடைக்கும். ஒரு நாள் ஊற வச்சாலே போதுமானது தான். இப்போ இதில் வந்து கருஞ்சீரகம் இருக்கு இல்லையா, அதை தான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இதுக்குள்ளே நான் வைக்க போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் அழுத்தி அழுத்தி வச்சிங்கன்னா நம்ம கீறி விட்டுருக்க அந்த பகுதிகளெல்லாம் இது எல்லாமே போய் உள்ளே போய் இருந்துடும். வெந்தயம், இந்த கருஞ்சீரகம் எல்லாத்தையுமே தண்ணியில் நீங்கள் ஊற வச்சு இந்த ஆயிலுக்கு யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஆலிவேராவில் நீங்கள் இந்த மாதிரி ஊற வச்சு போட்டிங்கன்னா இதோட பெனிஃபிட்டே வேறு மாதிரி இருக்கும். இப்போ இதை நான் க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். இப்போ அடுத்த நாள் தான் நான் எண்ணெய் காய்ச்ச போகிறேன். அதுக்கு கருந்துளசி கொஞ்சம் எடுத்திருக்கேன். பாருங்கள், அந்த கருந்துளசியோட அந்த விதைகளோடைய நம்ம எடுத்துக்கலாம், ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். இந்த விதைகள் வந்து காஞ்சி போகாத மாதிரி இருக்கணும், கொஞ்சம் க்ரீனிஷாக இருக்கும் போது எடுத்துக்கோங்க. அடுத்தது கருவேப்பிள்ளை தான். கருவேப்பிள்ளையில் இந்த பூக்களோடு நம்ம எடுத்துக்கலாம். இதுவுமே ரொம்பவே முடி வளர்ச்சிக்கு உதவும். அதோடைய நீங்கள் எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த இலைகள்லாம் நல்ல இலசாக இருக்கிறது மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. அடுத்தது செம்பருத்தி இலை தான் எடுத்துக்க போகிறேன். செம்பருத்தி இலையும் நல்ல இலசாக பார்த்து எடுத்துக்கணும். செம்பருத்தி பூ வந்து நம்ம எடுக்கும் பொழுது உங்ககிட்ட ஒரே நாளில் ஒரு 10 பூ அளவுக்கு பூக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இது வந்து காலையில் பூத்த பூ. இந்த பூ காலையில் பூத்த பூ தான். இதில் இருக்கிற அந்த தண்டு பகுதியையும் மேல் இருக்க பகுதியும் எடுத்துடலாம். நமக்கு செம்பருத்தியோட இதழ்கள் மட்டும்தான் நமக்கு தேவை. இப்போ இதை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோங்கிறது இருக்குது. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான பூவாக இருந்தாலோ இல்லை இந்த அளவுக்கு நல்ல காஞ்சி போன பூவாக இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். நான் இந்த பூவெல்லாம் டெய்லி நான் சேகரித்து வந்தது. டெய்லி 2 பூ 1 பூ பூக்கும் இல்லையா, நமக்கு ஒரு 10 பூவாவது இதில் நம்ம யூஸ் பண்ணணும். அதனால் கொஞ்சம் காஞ்சி போன பூவையும் நான் வச்சுருக்கேன். நல்ல வெயிலில் போடாமல் நம்ம நிழல்லையே இதை காய வச்சு எடுத்து வச்சுக்கணும். இதை எப்பப்போ நம்ம எண்ணெயில் போடணுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரே ஒரு நெல்லிக்காய் மட்டும் நான் இதுக்கு எடுத்து வச்சுருக்கேன், நிறைய நெல்லிக்காய் தேவையில்லை. அடுத்தது ஆலிவேரா நம்ம எடுத்தோம் இல்லையா, அதோட நுனி பகுதியை கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை நம்ம தூர போட வேண்டாம், சைடில் இருக்க முள்ளை மட்டும் எடுத்துட்டு இதை அப்படியே கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இருக்கிற பொருட்கள் எல்லாமே மேக்ஸிமம் எங்கள் வீட்டிலேயே இருக்கிற இலைகள் பூக்கள் தான். இதில் இருக்கிற நெல்லிக்காய் மட்டும் நம்ம வெளியே வாங்கினா போதும். நெல்லிக்காய் வந்து ஒன்று சேர்த்தாலே போதும். நான் கொஞ்சம் குவான்டிட்டி தான் நான் இதை பண்ணிகிட்ருக்கேன். இது நேற்று ஊற வச்சது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன், நல்லா ஊறியிருக்கு. ஹெர்பல் ஹேர் க்ரோத் ஆயில் பண்ணும்போது இதை கண்டிப்பாக ஒரு நாள் முன்னாடி ஊற வச்சு செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் உங்களுக்கு இருக்கும். இதே மாதிரி நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் குவான்டிட்டி தாங்க பண்ணுறேன். ஒரு 1/2 லிட்டர் தான் நான் மொத்தமாகவே எண்ணெய் காய்ச்சிறேன். அதுக்கான அளவு தான் நான் உங்களுக்கு இப்போ காட்டிகிட்ருக்கேன். நிறைய நீங்கள் 1 லிட்டர் காய்ச்சிறதா இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி இதில் 2x மடங்காக நீங்கள் எடுத்துக்குங்க. மேக்ஸிமம் இந்த மாதிரி ஆயில்லாம் காய்ச்சுறதுக்கு இரும்பு சட்டி இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. நான் இன்றைக்கி 1/2 லிட்டர் தான் எண்ணெய் உங்களுக்கு காய்ச்சி காட்ட போகிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அதில் 400 ml வந்து செட்டில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் வச்சுருக்கேன். 100 ml வந்து நல்லெண்ணெய் தான் ஊற்றிக்க போகிறேன். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம இந்த ஹெர்பல் ஆயிலை ரெடி பண்ண போகிறோம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா தான் நம்ம ஒவ்வொரு பொருளாக போட ஆரம்பிக்கணும். முதல்ல நம்ம என்ன பொருள் போட போகிறோன்னா, இந்த ஆலிவேரா எல்லாம் போடுறதுனால எண்ணெய் லேசாக சூடானதும் ஒரு 4-5 மிளகு ஃபஸ்ட்டு சேர்த்துக்கணும். ஒரு 5-6 மிளகு சேர்த்துக்கணும். அடுத்தது அந்த ஒரு நெல்லிக்காவை தட்டி போட்டுக்கிறேன். அடுத்தது நம்ம கருஞ்சீரகம் ஆலிவேராவையும் வெந்தய ஆலிவேராவையும் போட்டுடலாம். இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு போடக்கூடிய பொருட்கள். அதுக்கப்புறமா நம்ம அந்த ஆலிவேரா முழுசாக வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்தது கருவேப்பிள்ளை, அதுக்கடுத்தது கருந்துளசி, அதுக்கடுத்தது செம்பருத்தி இலை. நம்ம முதலையே ஆலிவேரா இதை எல்லாத்தையும் ஏன் கீழே போடுறோன்னா, நம்ம இலைகள் போடும்போது ஆலிவேராலாம் மேலேயே தங்கிடும், நமக்கு கிளறி விடுறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஆலிவேரா அது எல்லாத்தையும் போட்டதுக்கு அப்புறமா இலைகளை போட்டுக்கலாம்.
இலைகளை நீங்கள் இந்த தண்டோடைய போடலாங்க. அதுவும் ரொம்பவே மருத்துவ குணம் வாய்ந்தது தான். இப்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்க பூவாக இருந்தால் இந்த ஸ்டேஜ்லேயே உங்ககிட்ட 10 பூ இருந்தாலும் இந்த மாதிரி போட்டுக்கலாம், ஓகேவா? ஆனால் நம்ம காஞ்சி போன இலையை வந்து இந்த நேரத்தில் நம்ம போடக்கூடாது. அது எப்போ போடணும்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து கலந்து விடணும். அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம நல்ல மிளகு போட்டோம் இல்லையா, அப்பத்துலேருந்தே நம்ம லோ ஃப்ளேம்லேயே தான் இதை நம்ம வச்சு காய்ச்சணும். ரொம்ப ஸ்லோவான ஒரு மிதமான தீயில தான் இது நல்லா உங்களுக்கு பொரிஞ்சு வரணும். அப்போ தான் அதோட சத்துக்கள் உங்களுக்கு நல்ல நிதானமாக அதில் இறங்க ஆரம்பிக்கும். துளசி வந்து ரொம்ப ரொம்ப டேண்ட்ரஃப்க்கு, அந்த பொடுகுக்கு ரொம்பவே ஒரு சிறந்த மருந்துங்க. நீங்கள் துளசியை பொடுகு இருக்கிற இடத்துல சும்மா நீங்கள் உங்கள் கையால் கொஞ்சம் தண்ணியை வச்சு நல்லா நசிச்சிட்டு போட்டாலே சூப்பராக அந்த பொடுகு போயிருங்க. இந்த ஆயிலில் போடுறோம், எந்த அளவுக்கு அது பெனிஃபிட்டாக இருக்கும்னு நீங்களே பாருங்கள். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்ல சூடு ஆயிடுச்சு. இது கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷமாக நான் காய்ச்சிட்ருக்கேன். லோ ஃப்ளேமில் வச்சே தான் நீங்கள் காய்ச்சிக்கணும். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம காய வச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த 10 செம்பருத்தியையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் முதலையே போட்டிங்கன்னா இந்த காஞ்சி போன செம்பருத்தியெல்லாம் கருகின மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் நீங்கள் நல்ல காஞ்ச இந்த பூக்களை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்ல இது சுறுசுறுப்பெல்லாம் அடங்கி இங்கே பாருங்கள், நுரை எல்லாமே கம்மியாயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணணும். நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த ஆலுவேரா பாருங்கள் உள்ளே இருக்கிறதுலாம் எப்படி பொறிஞ்சிருக்குன்னு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். எல்லாமே நல்லா பொறிஞ்சு உங்களுக்கு நல்ல வாசமும் வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அந்த நுரை கட்டுறது எல்லாமே நின்றுச்சு பாருங்கள். இப்போ அடுப்பை நான் ஆஃப் பண்ணிடுறேன். இதை நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 2 நாளைக்கு இதை நீங்கள் தொடவே தொடாதீங்க, ஓரமாக எடுத்து வச்சுருங்க. ஒரு 2 நாள் கழித்து தான் நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், 2 நாள் நல்லா அந்த எண்ணெயில் ஊறியிருக்கு. நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு அது சூப்பராக அந்த முறுமுறுப்புலாம் போய் நல்லா அதில் ஊறி இருக்குன்னு. இப்போ இதை சூப்பராக நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். இந்த எண்ணெயை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாத நல்ல சுத்தமான ஒரு கண்டெய்னர் எடுத்துக்குங்க. அது கண்ணாடி பாட்டிலாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாத்திரமாக இருந்தாலும் சரி, எதுனாலுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ இதில் அழகாக வடிகட்டி எடுத்துடலாம். கண்டிப்பாக நீங்கள் ஒரு 2 நாளைக்கு நீங்கள் இதை ஊற விடுங்க. அப்போ தான் அதோடய சத்துக்கள் எல்லாம் எண்ணெயோடு நல்லா கலந்து வரும். இப்போ இதை எல்லாத்தையுமே போட்டு நல்லா நம்ம பிழிஞ்சு எடுத்துடலாம். இந்த எண்ணெயை டெய்லியுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லாட்டா வாரத்துக்கு ஒரு 2-3 நாள் நிறைய எண்ணெய் வச்சு ஊற வச்சு கூட நீங்கள் வாஷ் பண்ணலாம். உங்களுக்கு சளி பிடிக்கும், உங்களுக்கு இது ஒத்துக்காதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஆலுவேரா வெந்தயம் இதெல்லாம் சேர்க்காதீங்க, மற்ற பொருளெல்லாம் சேருங்க. தலையில் பொடுகு இருக்கிறவங்க இதை வந்து அந்த ஸ்கல்பில் நீங்கள் அழகாக இதை எண்ணெயை எடுத்து நீங்கள் அதில் மசாஜ் பண்ணி விட்டு வாஷ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு வாரத்திலே நீங்கள் அதை பார்க்கலாங்க. அந்த பொடுகு எல்லாமே கம்மியாயிடும். அதே நேரத்தில் நீங்கள் ரெகுலராக இந்த மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது பொடுகே உங்களுக்கு இல்லாமல் போயிடும். அடுத்தது முடி வளர்ச்சியை தூண்டக்கூடிய பொருட்கள் எல்லாமே இதில் இருக்குது. முடியுமே நல்லாவே வளரும். இளநரை பிரச்சனையும் இதில் இருக்கவே இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு இரும்பு கடாயிலேயே இதை காய்ச்ச பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லது. பாருங்கள், எண்ணெயை நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு. நான் இப்போது இதை எடுத்து காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ க்ளீனாக சூப்பராக இருக்கும்னு. நல்ல மணமாக சூப்பராக இந்த எண்ணெய் இருக்கும். 1 மாதம் வரைக்கும் சூப்பராக ஸ்டோர் பண்ணி நம்ம இதை யூஸ் பண்ணலாம். கெட்டே போகாது, எந்த விதமான ஸ்மெல்லும் வராது. பார்க்கவே எண்ணெய் சூப்பராக இருக்குது பாருங்கள். இங்கே கையில் எடுத்து தேய்க்கும் போதே அதோடய வாசம் அட்டகாசமாக இருக்குங்க. நீங்கள் இதை அப்ளை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். நான் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறேன். நிறைய முறைகளில் நான் ஹேர் ஆயில் ரெடி பண்ணுவேன். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாதிரி ரெடி பண்ணுவேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சொல்லுங்கள். அடுத்தடுத்து நான் ஹேர் ஆயில் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணுறத நான் உங்களுக்கு வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். அவ்வளோதாங்க, வீட்லேயே செலவில்லாத ஒரு சூப்பரான ஹெர்பல் ஹேர் ஆயில் ரெடி பண்ணியாச்சு. இது நிறைய பெனிஃபிட்டை கொடுக்கக்கூடிய ஆயில். தாராளமாக இதை ட்ரை பண்ணலாங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்களா, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.